ஹாய் தமிழ் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஐ மைக்ரோசிப், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைக்ரோசிப், இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைக்ரோசிப்புன்றது மனிதனோட உடம்புக்குள்ளே பொருத்தப்படுற ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த மைக்ரோசிப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியாக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதால் ஒரு சில வேலைகளை மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்காக தான் இதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வேலட் மோர்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன், அதாவது பண பரிவர்த்தனைக்காக மட்டுமே இந்த ஏஐ சிப்பை உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அரிசியை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது வந்து மனுஷனோட கையில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணாங்கன்னா, கார்டு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அவங்களோட கையை மட்டும் நீட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட்லெஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. காண்டக்ட்லெஸ்னால் நம்ம ஏடிஎம் கார்டு இருக்குங்கள, அதில் வந்து சைடில் கார்னரில் ஒரு கோடு கூட ஒரு சிம்பிள் இருக்கும், ஒய்ஃபை கோடு மாதிரி இருக்கும், அது பேர் தான் வந்து காண்டக்ட்லெஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காண்டக்ட்லெஸ் ப்ரோக்ராமிங் தான் அந்த சிப்லேயும் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்ஐடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்எஃப்ஐடினா ரேடியோ அதிர்வெண் அடையாளம். இது வந்து எந்த ஒரு பவரும் எந்த ஒரு பேட்டரியும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க் ஒரு சிப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிப் பார்த்திங்கன்னா மனிதனோட மூளையில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த சிப் வந்து என்ன நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வை தெரியாதவங்க, மனசோர்வில் இருக்கவங்க, பக்கவாதம் வந்தவங்க, இவங்களுக்காக மட்டும்தான் இந்த சிப் உருவாக்கியிருக்காங்க. இந்த சிப் மூலியமாக பார்வை தெரியாதவங்களுக்கு கூட பார்வையை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பக்கவாதத்தால் உட்காந்த இடத்த விட்டு நகராமல் நடக்க முடியாமல் இருக்காங்கல்ல, இவங்களோட பாடி கண்ட்ரோலை மொத்தமாக அந்த சிப் எடுத்துக்கிட்டு இவங்களை மறுபடியும் நடக்க வைக்கும். இதே மாதிரி மனசோர்வு, அதாவது ஃபீலிங்கில் இருந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிப் எலான் மஸ்க் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சிப்பை மனிதனோட உடலில் எங்கே எங்கே பொருத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட மூளைக்கு உள்புறம் பொருத்தப்படுற சிப்பு, நம்ம தோலுக்கு அடியில் பொருத்தப்படுற சிப்பு, பல்லோட உள் சைடு பொருத்தப்படுற சிப்பு, இது மாதிரி நிறைய சிப்கள் வந்து மனிதனோட உடலில் பொருத்த முடியும்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் வீட்டோட சாவி, காரோட சாவி, இது மாதிரி மக்கள் பாதுகாக்கக்கூடிய எல்லா பொருட்களோட சாவியும் மக்கள் கைக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது யார் கையில் பொருத்தப்படுதோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். வேறு யாராவது இது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது மெசேஜாகவோ இல்லை காலாகவோ போய் ரீச் ஆகும் அவங்களுக்கு. இன்னும் இது மாதிரி நிறையா சிப்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் இன்னும் அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல. இதெல்லாம் வந்துட்டு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஒரு காலத்தில் மனுஷன் பேசுகிறதுக்காக செல்ஃபோனில் சிம் கண்டுபிடிச்சான். இப்போ மனிதனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மனிதன் ஒரு சிப் கண்டுபிடிக்கிறான். டெக்னாலஜி ஹேஸ் எவால்வ்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைக்ரோசிப் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.